ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதை முதல்ல வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கான அளவு கிளிக் பண்ணுங்கள். அப்போ போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் சேவிங் சேவ் அப் டு 75% என்னென்ன கேம்ஸ்லாம் ஆஃபரில் போயிட்டுருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த ஆஃபருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, அது வந்து ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. மேபி வந்து நல்ல ஒரு கேம்ஸோட குவாலிட்டி நல்ல ஒரு ப்ரைஸில் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆகஸ்ட் சேவிங் சேவ் அப் டு 75% உள்ளே போயிடலாம். இது வந்து PS4 PS5 ரெண்டுக்குமே வந்து ஆஃபர் இருக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது ஆகஸ்ட் சேவிங்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல கேம்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் சுஷிமாலேருந்து ஆரம்பிச்சிடலாம். கோஸ்ட் ஆஃப் சுஷிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பண்டல் தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா PS4 அண்ட் PS5 ப்ளே பண்ணுற மாதிரியான பண்டல் தான். இது என்ன ப்ரோ டேரக்டர் கட்டுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டேரக்டர் கட்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து ஒரு டிஎல்சி ஆடாக இருக்கும். அதாவது இக்கி ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஎல்சி ஆட் ஆகும். பட் அதே நீங்கள் டேரக்டர் கட் இல்லாமல் ஒரு கோஸ்ட் ஆஃப் சுஷிமா பேக் வாங்குறீங்கன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஓகேங்களா, அது கூட வந்து இக்கி ஐலாண்டுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த எக்ஸ்பேண்டிஷன் வராது, அதாவது டிஎல்சி வராது. அதர்வைஸ் சேம் கேம் தான், ஃபுல் கேம் அக்சஸ் பண்ணலாம். பட் டிஎல்சிக்கு மட்டும் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா டேரக்டர் கட்டுன்னு தனியாக விற்கும். அதை வாங்குறத விட பெட்டராக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே அமௌண்ட்டாக பே பண்ணி PS4 அண்ட் PS5 ப்ளே பண்ணுற மாதிரி 2499 ரூபாய்க்கு டேரக்டர் கட்டோடய சேர்த்து வாங்கிடலாம். பெட்டர் ஆப்ஷன் இது. எப்பயுமே இந்த ப்ரைஸில் தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, அடுத்து டிராகன் டொக்கோமா. இது நல்ல கேம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இனி வரைக்கும் ப்ரைஸ் இறங்கலை. ப்ரைஸ் இறங்கினதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எக்ஸுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நார்மல் பாருங்கள் 3079 ரூபா, டிஎல்எக்ஸ் பார்த்தீங்கன்னா 3799 ரூபா தான் போட்டிருக்காங்க. பட் இது கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதே தவிர ஒரு 700-600 ரூபா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. டிஎல்எக்ஸ் நீங்கள் வாங்க வேண்டாம். வாங்குறதா இருந்தால் டிராகன் டொக்கோமோ 2ல வந்து பார்த்தீங்கன்னா 3079 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிவிட்டு வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 3 போட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்பெயின் மூடில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் மூடு தான் இருக்கும் இதில். இது வந்து மோஸ்ட்லி பெரும்பாலும் யாரும் வாங்கி விளாடுறதில்ல. ஆனால் அதனால் இந்த ரேட்டு வந்து கால் ஆஃப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர குறையவே குறையல. அதனால் இதை விட்டுருங்க, அடுத்தது பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராட் சென்ட் பண்டலில் கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் இது வேணால் விளாடலாம். இது வந்து PS5 இன் PS4 ஆப்டிமைசேஷன் பண்ண ஒரு கேம். பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடர்ன் வார்ஃபேர்லாம் வாங்கி விளாடுங்க. 2499 ரூபாய்க்கு ஒருத்தா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஒருத்து தான். பட் ரொம்ப ரொம்ப சின்ன கேம் தான். கால் ஆஃப் டியூட்டி சீரிஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6-7 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மிஷின் தானே, எல்லாமே வந்து ஷூட்டிங் மிஷின்ஸ் தான். மிஷின்ஸ் தான் நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதர்வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேங்களா, அடுத்து ஸ்கைரிம் போட்டிருக்காங்க. இது வந்து எல்டர் ஸ்கால் ஸ்கைரிம்ங்க. இது வந்து 5. ஓகேங்களா, 832 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கேம்லாம் போடலை. இவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐட்டம்னா இது வந்து ஒரு அப்கிரேடு. ஓகேங்களா, இதை வந்து வேணாம் விட்டுருங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா NFS ஹீட்டு. NFS ஹீட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேமுங்க. நீங்கள் மோஸ்ட் வாண்டடு, பே பேக் இந்த மாதிரி கேம்லாம் ப்ளே பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரியான சாயலில் தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பே பேக் மாதிரி தான் இருக்கும். இந்த காரை வந்து ரெடிட் பண்ணுறது, காரை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி நமக்கு வந்து தகுந்த மாதிரியான பிக்சர்ஸ் நேம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறது, டயர் மாற்றுறது, அலாய்ஸ் வீல் மாற்றுறது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாடி அந்த ஸ்பாய்லர் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய பேத்துக்கு இந்த காரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைசேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் இது வந்து டீலெக்ஸாக நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஆஃபரில் கம்மியாக போட்டுருந்தாங்கன்னா தயவு செய்து வாங்கிடுங்க. நல்ல ஆஃபர் தான் அது, நல்ல ஆஃபர், மேக்ஸிமம் நல்ல கேமு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டீலெக்ஸ் எடிஷனாக 249 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இந்த இதை விட கம்மியாக கிடச்சாலும் சரி வாங்கிக்கிங்க, இது ஒரு பெட்டரான கேம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டீலெக்ஸ் எடிஷனில் அசாசின் ஸ்க்ரீடு மிராஜ். மிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 ரூபாய்க்கு டீலெக்ஸ் எடிஷனே போட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல் கேம் தான், ப்ளஸ் டீலெக்ஸோட சேர்த்துருக்கு. டீலெக்ஸ்னால் உங்களுக்கு ஒரு சில அவுட்ஃபிட்டு, ஒரு சில கேரக்டரோட கஸ்டமைசேஷன் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, கேரக்டராக நம்ம இப்போ ஒரு இவ்வளோ பசீர்னு வச்சுக்கோங்க, இந்த பசீரோட கேரக்டரோட அவுட்ஃபிட்டு, ஒரு சில கஸ்டமைசேஷன். ஓகேங்களா, பசீம் நினைக்கிறேன், சரியாக தெரில நேமு, பசீம் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசாசின் ஸ்கீடு மிராஜ் டிஎல்எக்ஸ் எடிஷன். ஓகேங்களா, 50% ஆஃபரில் 1999 ரூபா. இதோட ஒரிஜினல் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரிஜினல் ப்ரைஸும் 3999 ரூபா. ஆஃபரில் வந்து 1999 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. பெஸ்ட் ஆஃபர் தான், வாங்கிக்கலாம். நல்ல ஒரு கேம். ஓகேங்களா, PS5 PS4 விளாடுறதுக்கு ஒருத்தான தான். பட் ரொம்ப ரொம்ப சின்ன கேம், பார்த்து விளாண்டுக்குங்க. நீங்கள் அசாசின்ஸ் கீடோட அந்த ரெவல்யூஷன் அப்புறம் அந்த ஏசியோ கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஏசியோ கலெக்ஷன் மாதிரி தான் இதுவும் இருக்கும். பட் பெட்டரான ஒரு கிராஃபிக்ஸ் கிடைக்கும் இதில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Fallout 4. இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமு, சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வைவலுக்கு பெட்டரான கேமு, சர்வை பண்ணி விளாட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தந்த கேமு, சூப்பராக இருக்குங்க. இது உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லேருந்து சர்வை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஓப்பன் வேர்ல்டுன்றனால எந்த இடத்துக்கு வேணால் நீங்கள் போய்க்க முடியும். ஓகே, இந்த பாருங்கள் ஸ்கைரிம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்கைரிம் எல்டர் ஸ்க்ரால்னு சொல்லிட்டு மொதல் வந்து ஐட்டம் போட்டிருந்தாங்களே, இது ஐட்டமோட சேர்த்து நமக்கு போட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல் கேம் தான்.
1055 ரூபாய்க்கு இது ஒருத்து, இது தாராளமாக வாங்கிக்கலாம், உண்மையிலே செம கேம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனு, இது வந்து பேட்மேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டலாக போட்டிருக்காங்க. பண்டல்னா பேட்மேன் ரிட்டர்ன் டு ஆர்காம், அதுக்கப்புறம் வந்து ஆர்காம் அசைலம், அதுக்கப்புறம் ஆர்காம் நைட்டுன்னு சொல்லிட்டு மூணு கேம் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி மூணு கேமே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். மூணு கேமே கிராஃபிக்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும். பட் இந்த ஆர்காம் நைட்டு மட்டும் PS4 தான் வந்தது. அதர்வைஸ் இந்த ரெண்டு கேமே PS3 வந்தனால அதே கிராஃபிக்ஸ் தான் இருக்கும். பட் கிராஃபிக்ஸ் வைஸ் கொஞ்சம் 1080p எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப பெட்டரான ஒரு சேல் தான் இது. நான் வாங்குறப்ப 666 வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆஃபருங்க. ஏன்னா மூணு கேமே சேர்த்து உங்களுக்கு டிஎல்சியோடையே வந்துடும். இல்லை அப்படின்னா தனித்தனியாக வாங்குறதா வாங்கிக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷனாக வாங்குறதா பெட்டரு. இல்லைனா நீங்கள் தேவையில்லாமல் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு பேட்மேனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கேம்லாம் வந்து சூப்பராக இருக்கும். விளாட்றதுனால விளாண்டு பாருங்கள். டெக்னோ பாட்டுக்கு சூப்பராக நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த PS3 PS2 விளாண்ட ஒரு ஃபீல் வரும். அடுத்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 6, இது டீலக்ஸ் எடிஷன் போட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலே ஒருத்துங்க 2639 ரூபாய்க்கு ஒருத்தான ஆஃபர் தான். இது வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. விளாண்டு பார்த்தேன், இந்த கேம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பெட்டரான கேமு. நமக்கு விசஸ் ஃபைட்டு தானே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் ஆப்போனண்ட்டை நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். போகிற இடத்துல ஸ்ட்ரீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் ஆப்போனண்ட்டை செலக்ட் பண்ணி விளாண்டுக்கலாம். உங்களோட பவரையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் கஸ்டமைசேஷன்றது நீங்களே அவுட் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸு, ஃபேஸில் இருக்கக்கூடிய தாடி, ஹேரு, ஹேர் கலரு, பாடி, பாடியோட அஃபீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்டார் வார்ஸ் ஜெடாய் ஃபாலன் ஆர்டர், இது ரொம்ப நல்ல கேம் தான். இது ஆல்ரெடி வாங்கிட்டேன். நான் வாங்குறப்ப ஸ்டாண்டர்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் டீலக்ஸ் அப்கிரேடோட சேர்த்து வாங்கினேன். பட் டீலக்ஸோடையே சேர்த்து வாங்கிட்டிங்கன்னா பெட்டரான ஆஃபர். ஏன்னா இது வந்து ஐட்டம்லாம் மென்ஷன் பண்ணல, PS5 இன் PS4 விளாடுற மாதிரியான கேம் பண்டல் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் தாராளமாக வாங்கிக்கலாம், பெட்டர் ஆப்ஷன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் கோல்டு வார். கோல்டு வார் ஆக்சுவலாக இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு வரைக்கும் வித்துட்டுருந்தாங்க. பரவாயில்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1662 ரூபாய்க்கு வந்திருக்காங்க. உண்மையிலே பெட்டர் ஆஃபர் தாங்க. நான் கால் ஆஃப் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர்ட் வெர்ஷனே கிட்டத்தட்ட 1700 ரூபாய்க்கு வாங்கினேன். பட் ஆனால் இது வந்து ரீமாஸ்டர்ட் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி PS4 PS5 வந்த கேமு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல கேம். ஏன்னா கால் ஆஃப் டியூட்டி சீரிஸை பற்றி எதுவுமே சொல்ல தேவையில்லை, அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரிசன் பார்பிடன் வெஸ்ட்டு, இது வந்து கம்ப்ளீட் எடிஷன் நினைக்கிறேன். ஆமாம், கம்ப்ளீட் எடிஷன் தான் இது. கம்ப்ளீட் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா PS5 மட்டும் தான் விளாட முடியும். தயவுசெய்து PS4 வச்சுருக்கவங்க யாருமே இந்த கேமை வாங்கிறாதீங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் எடிஷன் வேணால் PS4 வாங்கிக்கலாம். பட் ஸ்டாண்டர்ட் எடிஷன் இல்லாமல் PS5 மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட் எடிஷன்றது PS5 மட்டும் தான் வந்துச்சு. அது என்ன ப்ரோ கம்ப்ளீட் எடிஷன் ஸ்டாண்டர்ட் எடிஷன் பிரித்து சொல்கிறீங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்டுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கேம் அக்சஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம் 100%. பட் எக்ஸ்ட்ரா ஒரு வந்து பர்னிங் ஷாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிஎல்சி விட்டாங்க. அந்த டிஎல்சி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா PS5 மட்டும்தான் வந்தது. அதனால் PS5 சேர்த்து இது கம்ப்ளீட் எடிஷனாக PS5 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து இந்த பர்னிங் ஷாட்ஸ்னு சொல்லி வரக்கூடிய டிஎல்சி நமக்கு PS4 இருக்காது. பட் அரேசன் ஜீரோ டான் ஒரு கேம் இருக்கும், அது கம்ப்ளீட் எடிஷனே நமக்கு PS4 PS5 ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து டேஸ் கான் போட்டிருக்காங்க. டேஸ் கான் வந்து சூப்பரான கேமு. ஒரு ஜாம்பி ஓப்பன் வேர்ல்டு கேம்னா அது ஒரு டக்கரான கேமுங்க. அது உண்மையில செம்மையாக இருக்கும். இந்த கேம் விளாண்டிங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நீங்கள் விளாண்டுக்கிட்டே இருப்பீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கன்னே எதுவுமே இருக்காது. ஆப்போனண்ட்டை அடித்து அவங்கள்ட்ட இருக்க கண்ணை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி சர்வே தாங்க அந்த கேமு. ஒவ்வொரு காம்பனண்ட்ஸுக்கும் ஒரு புல்லட்ஸுக்கும் ஒரு இடங்களுக்காக போகணும். சூப்பராக இருக்கும். கொடுக்கக்கூடிய சைட் மிஷின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த கேமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கேம்ப் இருக்கும். அந்த கேம்ப்பில் போயிட்டு உங்களோட ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் ஒர்த்தினஸ் பண்ணணும். அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ட்ரெஸ்ட்டுன்றது உங்களுக்கு 25,000 பாயிண்ட் வரைக்கும் வரும். அது வரைக்கும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு 3 லெவல் கொடுப்பாங்க. ஒவ்வொரு லெவலுக்கு ஒவ்வொரு விதமான வெப்பனு, ஒரு சில பைக்கோட கஸ்டமைசேஷன் இதெல்லாம் வந்து அன்லாக் பண்ணி விடுவாங்க. ஒரு கேம்பில் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் கொடுப்பாங்க, இன்ஜின்லாம் அப்கிரேட் பண்ணுவாங்க, ஒரு சில பெயிண்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கும். பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்னு மட்டும் அப்கிரேட் பண்ணி கொடுப்பாங்க, கன்னு வந்து அன்லாக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதனால் ஒவ்வொரு கேம்ப்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. இதில் வந்து ஜாம்பின்றத ஹார்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹார்டுன்றது பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்குங்க அந்த ஜாம்பீஸ்லாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக இருக்கும் அந்த கேம்லாம் விளாட்றப்ப. உங்களை வந்து துரத்தி வர்றது, நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போகிறது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாமினா லைஃப் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நியூரோ இன்ஜெக்டர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ட் பண்ணணும், ஒரு ஊசி. அது போட்டிங்கனால தான் உங்களோட லைஃப் எல்லாத்தையும் நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமே தவிர ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு மிஷின்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா, அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரான ஆப்ஷனு. உங்களோட லெவல் பொறுத்த வரைக்கும் லெவல்ஸுன்றது எதுவுமே டிஃபால்ட்டாக கிடையாது. நீங்கள் உங்களோட லைஃபு, உங்களோட ஸ்டாமினா மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும். அதாவது ஸ்டாமினா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சர்வை பண்ணி அந்த நியூரோ இன்ஜெக்டரை கண்டுபிடிச்சி அதில் போடணும். அது நியூரோ ஸ்டேஷன்ற இடத்துல இருக்கும். ஓகேங்களா, அந்த கேமை ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டே நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் இது. அதனால தான் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஆனால் உண்மையிலே பாருங்கள், இது வந்து பர்ச்சேஸ்னு காமிக்குது. பட் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணனால காமிக்கலாம். மேபி நீங்கள் வந்து பார்க்குறப்ப நல்ல ரேட்டில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாங்கிடுங்க. அந்த கேம் சூப்பராக இருக்கும், தரமான கேம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேமண்ட் லெஜண்ட் போட்டிருக்காங்க. ரேமண்ட் லெஜண்ட்றது பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேர்டு மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குங்க. 299 ரூபாய்க்கு உண்மையிலே ஒருத்த இந்த கேமு தாராளமாக வாங்கிக்கலாம், ஒருத்தான கேம் தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாம் ரைடர் லீக் லெஜண்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து 1248 ரூபான்னு போட்டிருக்காங்க, பட் இது வந்து வெர்ஷன் PS3 PS2 வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது, பட் இது வேண்டாம் விட்டுருங்க, ரேட் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து அசாசின்ஸ் கிரீட் யூனிட்டி போட்டிருக்காங்க. யூனிட்டின்றது 449 ரூபாய்க்கு ஒருத்துங்க. இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ராலேயும் வருது. எக்ஸ்ட்ரானா நீங்கள் டே ஒரு வேளை பிஎஸ் ப்ளஸில் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா இந்த கேம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த 1 இயருக்கு. அடுத்து மார்டல் காம்பெட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸல் பேக் ஒன்று, மார்டல் காம்பெட் வந்து எக்ஸ்னு சொல்லி தனியாக ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. இந்த கேம் வாங்கலாமா இந்த மாதிரி எக்ஸல் பேக் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேமை மட்டும் வாங்கிட்டு போயிருங்க. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேபி அன்லாக் ஆகும். இல்லைனா நீங்கள் கேரக்டர் ஒவ்வொன்றுக்கு பை பண்ணி வாங்குறது அது வேஸ்ட்டு தான். அது 416 ரூபா கொடுத்து இந்த கேரக்டர் வச்சு நீங்கள் விளாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபுல் கேமே வாங்கிட்டு போயிடலாம் 374 ரூபாய்க்கு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஸ்பீடு பேபேக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஹீட்னு ஒரு கேம் இருக்குது, அதுக்கு முன்னாடி பேபேக்னு ஒரு கேம் வந்துச்சு. இது என்னோட பெஸ்ட்டு ஃபேவரட் கேமுங்க. ஹீட்டை விட எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் எல்லாத்தையுமே கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். கார் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு மூவியில் பார்க்குறீங்கன்னா அந்த மூவியில் இருக்க மாதிரி காரையே நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு தரமாக கொடுத்துருக்காங்க எடிட்லாம், சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆஃப் ரோடு, ரன்னரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேசரு, அதுக்கப்புறம் வந்து ட்ரிஃப்டர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கில்ஸ்னால் ஏகப்பட்ட மிஷின்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிஷின், ஒரு 3 கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணலாம். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் கேமு. அடுத்து அசாசின்ஸ் கிட் ஒடிசையோட ஆடிசையோட உங்களுக்கு சீசன் பாஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆடிசையில் சீசன் பாஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 DLC வரும். ஒரு 2 DLC வரும். அந்த 2 DLCயில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஎல்சிக்கு 2 எபிசோட்ஸ்னு வந்துடும். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபேட் ஆஃப் த அட்லாண்டிஸ்லாம் வரும். அட்லாண்டிஸ்லாம் நீங்கள் நேரில் பார்க்குற அளவுக்கு ஃபீல் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பட் இதே மட்டும் வாங்கிட்டா ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் அசாசின்ஸ் கிட் ஆடிசே ஃபுல் கேமு வாங்கணும். இல்லை நீ மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேம் வச்சுருக்கீங்க, சீசன் பாஸ் வேணும்னா மட்டும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு சீசன் பாஸ் வேணாம் ப்ரோ, கேம் எங்கிட்ட இல்லை ப்ரோ, நான் கம்ப்ளீட்டாக வாங்கினேன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பேக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த அல்டிமேட் பண்டலாக வாங்கிக்கிங்க, அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஆஃபர். பட் அது ஆஃபர் வரப்போ சொல்கிறேன், மேபி இது ஆஃபரில் இருந்துச்சுன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து என்ன பசங்க அன்பவுண்டு, இது வந்து பேலஸ் எடிஷன் சொல்லி போட்டிருக்காங்க. 1059 ரூபாய்க்கு செம ஒருத்துங்க, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த ஸ்பாய்லரு, இந்த புகையெல்லாம் வர மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்மோக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்ட்டூனிஸாக கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவோட டேரக்டர் கட்டு ஜஸ்ட் வந்து டிஎல்சி தான். அது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குது, டிஎல்சின்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்குன்னு. இந்த மாதிரி டிஎல்சி நீங்கள் தனியாக போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா வாங்குறப்பே டேரக்டர் கட்டுன்னு சொல்லியே வாங்கிக்கலாம். வாங்கிட்டிங்கன்னா இந்த 833 ரூபான்றதை தனியாக பே பண்ணாமல் ஜஸ்ட்டு கேமோட சேர்த்து பே பண்ணிடலாம். ஏன்னா கேம் மட்டும் நீங்கள் வாங்குறீங்கன்னா 2000 ரூபா வருமா, பட் அதோட நீங்கள் ஒரு ரியல்சி வாங்குறீங்கன்னா 832 ரூபா, உங்களுக்கு ஒரு 200-300 ரூபா மிச்சமாயிரும்ல. நீங்கள் அதனால் அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. அது வாங்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவோட லெஜெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேம் மூடு ஆன் ஆகும். இது நல்லாயிருக்கும் கேம் மூடு, நான் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்குறப்ப கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவோட டேரக்டர் கட்டு வாங்கிக்கிங்க, பெட்டர் ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் இட்ஸுங்க, இது வந்து நமக்கு காட் ஆஃப் வார் ரிமாஸ்டர் போட்டிருக்காங்க. ரீமஸ்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்ம பிஎஸ் 3 PS4லாம் ப்ளே பண்ணியிருப்போம். அதே கேம் தான், பட் கிளாரிட்டி வைஸ் அதே மாதிரி தான் இருக்கும். 1080p தான் உங்களுக்கு கிடைக்கும், பட் சூப்பராக இருக்கும். அந்த PS2 வேண்டாம் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இதில். ஏன்னா கிராஃபிக் செக்ஸ் நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் அண்ட் பேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அலன் வேக் கொடுத்துருக்காங்க. அலன் வேக் வந்து நல்ல கேம் தான், தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் மைல்ஸ் மொரல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2499 ரூபா கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எடிஷன் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் எடிஷன்னா என்னன்றது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மார்வல் ஸ்பைடர்மேன் ஆட் ஆகும், அதனால தான் உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், அல்டிமேட் எடிஷன் இன்க்ளூடட் மார்வல் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொரலஸ் மார்வல் ஸ்பைடர்மேன் ரீமஸ்டர்ட். ஏன்னா இதில் வந்து மார்வல் ஸ்பைடர்மேன்றது பார்த்தீங்கன்னா PS4 எடிஷன் தனியாக இருக்கும், ரீமஸ்டர்ட்ன்றது PS5க்கு தகுந்த மாதிரி ரீமஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரீமஸ்டர்ட் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் PS5 ஒருத்து, பட் நீங்கள் கேம் ஆல்ரெடி டிஸ்க் வச்சிருக்கேன், நான் PS4 விளாண்ட கேமே நான் ப்ளே பண்ணலாம் கேட்டால் தயவுசெய்து விளையாடாதீங்க. கிராஃபிக்ஸ் வைஸும் மட்டமாக இருக்கும், கிராஃபிக்ஸ் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகும். அதனால் இந்த மாதிரி வாங்குறப்ப ரீமஸ்டர்டாக வாங்கிக்கிங்க, இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் என்ன கேட்டிங்கன்னா. உண்மையிலே நல்ல ஒர்த்தான ஒரு ஆஃபருங்க அது. நான் மேபி கண்டிப்பாக இதில் வாங்க வாய்ப்பு இருக்கிறேன். 2499 ரூபா தான், ஒரு டைம் 3000 ரூபாலாம் போட்டிருந்தாங்க, ஒரு 500 ரூபா கம்மி பண்ணியே போட்டிருக்காங்க, நல்ல ஒர்த்தான ஆஃபர். அடுத்து அன்சார்ட்டட் 4 த தீஃப் எண்ட்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா தீஃப் எண்டு அன்சார்ட்டட் லீகஸ்டி லாஸ்ட் லீகஸ்டி கொடுத்துருக்காங்க. இந்த அன்சர்டட் கேம்னாலே ஒரு தரமான ஒரு கேம் தாங்க உண்மையிலேயே. நாட்டி டாகோட சூப்பர் கேம் இது. 749 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு 2 லெஜெண்ட் கேம் கொடுக்குறாங்க, செம்ம கேம் இது. உண்மையிலே விளாண்டு பாருங்கள். அன்சர்டட்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரெஸரை ஃபோக்கஸ் பண்ணி விளாட்ற மாதிரி கேம் தான், ஆனால் கிராஃபிக்ஸ் வைஸும் சூப்பராக இருக்கும். உண்மையிலே PS4 சேல்ஸுக்கு இதுவும் ஒரு காரணம் தாங்க, பயங்கரமாக இருக்கும் இந்த கேம், ட்ரை பண்ணி பாருங்கள். அன்சர்டட் கேம் நீங்கள் PS4 விளாண்டுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த லாஸ்ட் லீகசி
ப்ளஸ் வந்து அன்சார்ட்டட் தீஃப் அண்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஃபோரு இது ஃபைவ் ஓகேங்களா, அதனால் செம்ம தரமான ஒரு கேம் தான் அது. விளாண்டிங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். 749 ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான ஆஃபர். இதெல்லாம் கோட் சிமுலேட்டர் இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக், அதாவது ரைடர் ரிபப்ளிக். இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் ஒன் பாஸோடு சேர்த்து 999 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சீசன் பாஸ் தான், உங்களுக்கு கேம் கிடையாது ஓகேங்களா. சீசன் பாஸ் நினச்சி சாரி கேம் நினச்சி வாங்கிறாதீங்க. இதுக்கு பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள், ரைடர் ரிபப்ளிக்கு ஸ்கேட் அடிஷன் சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு கேமு 1199 ரூபாய்க்கு. இது வந்து என்ன எதனால் உங்களுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஒரு கார் ரேஸு, பைக் ரேஸு, அப்புறம் ஆஃப் ரோடு, ஆன்ரோடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆட் ஆகும். எது வேணால் நீங்கள் டைமிங்க்கு ப்ளே பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். இந்த டவுனால் டாமினேஷன்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஃபீல்லாம் அதில் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் மேக்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 280 ரூபா 300 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். உண்மையிலே ஒருத்துங்க அந்த கேமு, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். மேட் மேக்ஸ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கள, அந்த படம் மாதிரியே தான் இருக்கும், பட் பெட்டரான ஒரு கேம். அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு கேமும் நான் சொல்கிறப்ப டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ப்ரைஸ் மட்டும் சொல்லக்கூடாது, கேமை பற்றியும் சொல்லி சொல்லணும். பிளட் போனுங்க, பிளட் போன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேனல் சிங் கேம் பார்த்துருப்பீங்களா PS2ல, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹெல்லில் நடக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்டர் ஸ்கால் எல்டர் ரிங்னு ஒரு கேம் வச்சு பார்த்தீங்கன்னா, எல்டர் ரிங்னு எல்டர் ரிங் அதே மாதிரி தான் அந்த கேம் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப டஃபாகவும் இருக்கும். இந்த சக்கீரோன்னு ஒரு கேம் வச்சு பார்த்தீங்களா, அந்தளவுக்கு டஃப் இருக்கும். இதில் சீக்கிரத்திலே நீங்கள் வந்து செத்து செத்து போயிடுவீங்க, திருப்பி ரீஜென்ரேட் ஆகி தான் வருவீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் முடிச்சிருக்க மிஷினை திருப்பி நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரீஸ்பான் ஆகிட்டே இருப்பாங்க ஆளுக, நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்லில் நடக்கிற ஒரு கேம் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கதையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து கேமை லைக் பண்ணி வாங்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியா ப்ளே பண்ணுவேன் ப்ரோ நினச்சிங்கன்னா அந்த கேம் வாங்கிக்கிங்க. ஆனால் ஒருத்தான கேமுங்க அது. 1124 ரூபாய்க்கு கேம் ஆஃப் த இயர் எடிஷனே கொடுத்துருக்காங்க. இது கூட 2-3 டிஎல்சி விட ஆட் ஆகும், அதனால் வாங்கிக்கலாம். அடுத்து ராச்சட் லாங்க், ராச்சட் லாங்க் பார்த்திங்கன்னா நான் 150க்கு தான் வாங்கியிருந்தேன். அந்தளவுக்கு ஒருத்து தான் கேமு, அதுக்காக நீ மட்டாக நினச்சிடாதீங்க. 150க்கு போகிறனால இது ஒருத்தான கேம் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களாம் லைக் பண்ணி அதிகமாக விளாடுவாங்க, பெரிய பசங்க பெரிய ஆளுக விளாட்றதுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபேண்டசி நல்லா கேம் தான், பட் ரேட் வைஸ் கொஞ்சம் 1249 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. பட் பெட்டர் ஆஃபர் தாங்க, ஏன்னா இது ஃபைனல் ஃபேண்டசி 7 ரீமேக். ஓகே, இது வந்துட்டு டிஸ்கே இருக்குது, டிஸ்கே நான் 2000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஒன்று உண்மையிலே ஒருத்தான கேம் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நார்மல் கேம் தான். அடுத்து ஸ்னைப்பைலட் 5 போட்டிருக்காங்க, PS4 PS5ல ப்ளே பண்ணுற மாதிரி 70% ஆஃபரில், 1049 ரூபாய்க்கு ஒர்த்து தான், தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்டல் காம்பேட் 11 காம்பேட் பேக்கு, காம்பேட் பேக் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பேட்டோட அந்த எல்லா விதமான கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி நீ வாங்குறத விட மார்டல் காம்பேட் 11 அல்டிமேட் எடிஷனாக வாங்கிக்கிங்க, அதில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதில் நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கணும்னு அவசியம் வராது ஓகேங்களா, ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெட்டரும் கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கிட் பிளாக் ஃப்ளாகு, பிளாக் ஃப்ளாக் ஒரு தரமான கேமு, தாராளமாக வாங்கிக்கலாம். கிராஃபிக்ஸ் வைஸ் அதே மாதிரி தான், PS3 மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா 1080p கிளாரிட்டியாக கொஞ்சம் கிடைக்கும் அவ்வளோதான். அதர்வைஸ் கிராஃபிக்ஸ்ன்றது அந்த ஜென்ரேஷன் தந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நீட் ஃபார் ஸ்பீடு ரிவல்ஸ், இது வந்து சூப்பராக இருக்கும், 349 ரூபாய்க்கு நல்ல கேம் தான். ஆக்சுவலாக இந்த கேமில் நீங்கள் ஒரு போலீஸாக இருந்து நீங்கள் வில்லைங்களை சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலிஸ்டோ ப்ரோட்டோக்காலு, இது வந்து ஆக்சுவலாக நல்ல கேம் தான், தாராளமாக விளாடலாம். பட் ரொம்ப சின்ன கேமு, ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, ரேட்டாக கம்மியானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் வேர்ல்ட் ஆஃப் அசாசின், இது இப்போ ரீசெண்டாக வந்த கேம் தான். பட் இது வந்து ரேட்டுன்றது அதிகமாக தாங்க இருக்குது, ஏன்னா ஆக்சுவலாக இந்த ஹிட்மேன் கேம்ன்றது நிறைய பேருக்கு பிடிக்கும், அதனால அப்படி காமிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடெண்ட் டூ ரெவல்யூஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்று தான், கன்னெல்லாம் வேணும்னா அந்த மாதிரி 57 ரூபா கொடுத்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். பட் அந்த கேம் இருந்தால் தான் இது அன்லாக் பண்ணுறது ஒருத்து. ஃபார்க்ரை ப்ரைமல்ங்க, ப்ரைமல் சூப்பரான கேம். ஃபார்க்ரை சீரிஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் தான் இருக்கும், பட் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார்க்ரை மட்டும் விளாண்டிட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. ஃபார்க்ரை 2, ஃபார்க்ரை 3, ஃபார்க்ரை 4, 5, 6 அப்புறம் ப்ரைமல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ப்ரைமல்ன்றது 3க்கு அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறேன், 4க்கு அப்புறம் வந்தது தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து 5, 6 எல்லாம் வந்துச்சு. ஒவ்வொரு கேமில் ஒவ்வொரு வில்லங்க இருப்பாங்க ஓகேங்களா, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஃபார்க்ரை 3யை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும், அதில் வர வில்லன் தான் ரொம்ப டஃப்பாக இருப்பான். அடுத்து ஃபார்க்ரை டீலக்ஸ் எடிஷன் போட்டிருக்காங்க ஒன்று, அடுத்து கோல்டு எடிஷன் போட்டிருக்காங்க. இந்த கோல்டு எடிஷனுக்கு டீலக்ஸ் எடிஷனுக்கு நிறைய வித்தியாசம் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, இப்பயும் ஒரு தடவை சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க. யாராவது ஃபார்க்ரை 6 வாங்க போகிறதா இருந்தால் தயவு செய்து டீலக்ஸ் எடிஷன் வாங்க வேணாம், உங்களுக்கு அமௌண்ட் வேஸ்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சீசன் பாஸ்ன்றது தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி வரும். சீசன் பாஸில் அப்படி என்ன ப்ரோ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 3 கேரக்டர் கொடுத்துருக்காங்கல்ல, 3 வில்லைங்க, டிராகன் மைனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோசப் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வாஸ்ன்னு நினைக்கிறேன் பேர். ஆமாம், இந்த 3 கேரக்டரை வச்சு ஒரு கேம் பிளே வரும், அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு கேம் பிளே, 3 டிஎல்சி. அந்த 3 டிஎல்சிக்கு தான் இந்த சீசன் பாஸ்ன்றது தனியாக விட்டுருக்காங்க, 1332 ரூபா. பட் அதே நீங்கள் வந்து டீலக்ஸ் எடிஷன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் இதில் வராது.
1400 ரூபா ப்ளஸ் 1300 ரூபா சேர்த்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 2000 ரூபா 2800 ரூபா கிட்ட வந்துருச்சா. அதே நீங்கள் வந்து பாருங்களேன், இந்த டிஎல்எக்ஸ் எடிஷன் வாங்காமல் சீசன் பாஸும் தனியாக வாங்காமல் வாங்குறப்பே கோல்டு எடிஷனாக வாங்கிட்டீங்கன்னா இது கூடவே உங்களுக்கு சீசன் பாஸும் வந்துடும். நான் ஓப்பன் பண்ணி வேணால் காமிக்கிறேன் பாருங்கள், சீசன் பாஸ் சேர்ந்தே வந்ததுனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் பிரச்சனை வராது. இங்கே பாருங்கள் கோல்டு எடிஷனில் பாருங்கள் ஃபார்க்ரை 6 ப்ளஸ் சீசன் பாஸு. சீசன் பாஸில் நான் சொன்ன மாதிரி அந்த மூணு கேரக்டரை, அதை மூணு வில்லங்களை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதனால் இதுதான் ஒர்த்து வாங்குறது, ஓகேங்களா. அதனால தான் எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து ஜஸ்ட் கேஷ் 4 ரீலோட் எடுங்க, இது நல்ல கேம் தான். ஆக்சுவலாக அந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான், ஜிடிஏ மாதிரி அட்ராசிட்டி பண்ணலாம், செமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜஸ்ட் கேஷ் 4, ஜஸ்ட் கேஷ் 4 அதுக்கப்புறம் ஜஸ்ட் கேஷ் 3 எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக அந்த கேம் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏகப்பட்ட டிஎல்சி இதில் வரும், ப்ளஸ் உங்களுக்கு நிறையா ஹவர்ஸ் வந்து கேம் ப்ளே வரும், ஓகேங்களா. சைடு மிஷின்ஸு ப்ளஸ் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், கண்ணா பின்னான்னு வாடலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான கேம், ரொம்ப ஒரு ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் போர் அடிக்காமல். ஓகே, அடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டம்மியான கேமாக தான் இருக்குது. நம்ம ஹெவி ரெயின் நல்லாயிருக்கும் கேமு, பட் இதெல்லாம் புரிதல் இருந்தால் தான் அந்த கேம் விளாடவே முடியும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லி புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் விளாட்ற மாதிரி இருக்கும். இது இந்த டீட்ராய்ட் பிகேம் ஹியூமன் இதெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா வேறு மாதிரி ஸ்டோரியை கொண்டு வேறு மாதிரி விட்டுரும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்குங்க. பட் ஆனால் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கவங்க இந்த கேம்லாம் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க, நாலேஜ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா நிறைய பேர் இங்கிலீஷ்ன்றது பார்த்திங்கன்னா கேம்ஸ் அப்போ ரீட் பண்ணவொன்னே தெரிஞ்சுக்குவாங்க. சில பேர் ரீட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு அந்த கேம் ஒத்து வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாங்குறப்ப நல்லா கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குன்னா அந்த கேம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் பயோசார்டு கோல்டு எடிஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா 999 தான் போட்டிருக்காங்க. கோல்டு எடிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3-4 டிஎல்சி வந்துடும். அது இல்லாமல் ஒரு டிஎல்சி எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கிறனால அது பிரச்சனை கிடையாது. அது இந்த ஹீரோ நாட் அ ஹீரோன்னு ஒரு டிஎல்சி வரும், அது எப்பயுமே ஃப்ரீ தான். ரெசன்ட் ஈவல் 7 பயோசார்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேமு. 999 நீங்கள் வாங்கினீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு கோல்டு எடிஷன் ஒர்த்து தான். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் டிஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா, 1500 ரூபா இல்லை 500 ரூபா தான் உங்களுக்கு கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. என்ன நீங்கள் டிஜிட்டலாக வாங்குறீங்கன்னா தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணி விளாடலாம், நல்லா கேமு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மேக்ஸ் பெயின் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பேக்வேர்டு கம்ஃபர்டபிலிட்டி தான், இப்போ PS4 இருக்குது, அதனால் தாராளமாக விளாடலாம், ஒரு நல்ல கேம். அடுத்து ரக்கூன் சிட்டி எடிஷன் சொல்லிட்டு ரெசன்ட் ஈவல் 2 ரெசன்ட் ஈவல் 3 சொல்லி ரீமேக் ரெண்டுமே, ஓகேங்களா. 2-3 கொடுத்துருக்காங்களே, 2 நடந்ததுக்கப்புறம் 3 நடக்கிற மாதிரியான ஒரு டைம் பீரியட் தான், ரெண்டுமே சேம் டைம் பீரியடில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, பட் வேறு வேறு கான்செப்ட், ஓகேங்களா. 2-3 ரெண்டுமே தரமான கேமு, பட் 3 மட்டும் கொஞ்சம் சின்ன கேமு, ஓகேங்களா. அதனால் பார்த்து வாங்கிக்கிங்க, பட் இது ரொம்ப ரெண்டுமே தரமான கேமு. ரெசன்ட் ஈவில் எப்பயுமே எனக்கு ஒரு ஃபேன் பேஸ் எப்பயுமே அதில் இருப்பாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேன் பிடிக்கும், அது நானும் ஒரு ஃபேன் தான் ஆக்சுவலாக அதில். ஓகே, அடுத்து நமக்கு வேறு எதாவது நான் கேம் மிஸ் பண்ணிட போகிறேன் பார்த்துக்குங்க, நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். அடுத்து ஃபார் க்ரை நியூ டான், இது ஒரு நல்ல எடிஷன் தான், ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நமக்கு வந்து இந்த சிஸ்டர்ஸை பேஸ் பண்ணி விளாட்ற கேம் தான். ரெண்டு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஓவர் ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஆளுகை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த வில்லே அந்த ஐலாண்டை காப்பாற்றுற மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஃபார் க்ரை மோஸ்ட்லி வரும், பட் கேம் பிளே டிஃப்ரென்ஸ்னு சொல்லி ஒரு சில வெப்பன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆசல் லைட்டுன்னு ஹிட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இட் டேக் 2 இட்ஸ் அதான் இட் டேக்ஸ் 2 அதுக்கப்புறம் ஏ வே அவுட்டு, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் வந்து ஏ வே அவுட்டுன்றதுக்கு இவ்வளோ ரேட்டு போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு 999 போட போட்டிருக்கலாம், போட்டிருந்தீங்கன்னா அந்த இட் டேக்ஸ் 2 ஏ வே அவுட் ரெண்டுமே ஒருத்தான கேம் தான், பட் 300 ரூபா அதிகமாக இருக்குது. மேபி இது வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன என்ன கேட்டால் 300 ரூபா அதிகமாக தான் இருக்குது, இல்லை வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம், ஏன்னா தனியாகவும் போடுவாங்க, நல்லாயிருக்குங்க. இது வந்து ஒரே டிவியில் ஸ்பிட் பண்ணி விளாட்ற கேம் தான், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் பிளேயர் கேம், மல்டிப்ளே நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்களா, அவங்களுக்குலாம் ஒத்துது. அடுத்து ரெசிடென்ட் ஈவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎல்எக்ஸ் எடிஷன் போட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ரக்கூன் சிட்டி எடிஷன் பார்த்தோம்ல அதுவே நீங்கள் வாங்கிக்கிங்க, இல்லை ஒரு கேம் எங்கிட்ட இருக்க போகிறோம்னா நீங்கள் தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக வாங்கிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து டெத் ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க, இது வந்து டிஜிட்டல் டிஎல்எக்ஸ் எடிஷனு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PS5 இருக்குது டேரக்டர் கட்டுன்னு சொல்லிட்டு, அது கூட ஒரு சில டிஎல்சி ஆட் ஆகுது, பட் டேரக்டர் கட்டுன்றது PS5 மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. PS4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெத் ஸ்டாண்டிங்கோட டிஎல்எக்ஸ் எடிஷன்லாம் கிடைக்கும். 1199 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்து தான், இது ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா தான், முதல்ல வந்து 700 ரூபா 800 ரூபாய் தான் வித்துச்சு, இப்போ 1500 2000 ரூபா மாற்றிட்டாங்க, ஆனால் நல்ல கேம் தான் அது. அடுத்து வாட்ச் டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் எடிஷன் போட்டிருக்காங்க, இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். கம்ப்ளீட் எடிஷனாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கன்று ஸ்கின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆட் ஆகும், நீங்கள் இந்த கேம் என்ஜாய் பண்ணி விளாட்ற அளவுக்கு ஒருத்தான கேமு ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேம் பர்சனலாக. அடுத்து க்ரோ 2 இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எடிஷன் போட்டிருக்காங்க, கோல்டு எடிஷன் 1259 ரூபாய்க்கு ஒருத்து தாங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கார் ரேஸ் தான், கார் ரேஸு பைக் ரேஸு அப்புறம் ஃப்ளைட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கிட்ட இந்த ரைடர் ரிப்பப்ளிக் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும், பட் இது வேறு மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா கிராஃபிக்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும்.
நான் சொல்கிற கேம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ 2033, இது நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நான் 3 பண்டலாக வாங்கிட்டேன், அதனால் எனக்கு வந்து பர்ச்சேஸ் காமிக்குது. சூப்பர் கேம், ட்ரை பண்ணி பாருங்கள். யக்குசா 6 நல்ல கேம் தான், 374 ரூபாய்க்கு உண்மையிலே ஒர்த்தான கேம். அடுத்து லாஸ்ட் கார்டியன், லாஸ்ட் கார்டியன் பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், ரேட்டிங் அதிகமாக வாங்கின கேமு, ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் நல்ல கேம் கான்செப்ட் தான் அது. அடுத்து நியாக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேம் தான். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து கலெக்டர் எடிஷனே இருந்துச்சு, நான் அதை ரீசெண்டாக தான் செல் பண்ணிட்டேன். கலெக்டர் எடிஷன்லாம் மேபி நம்மகிட்ட வரும், வரப்போ சொல்கிறேன். யாருக்கா தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நம்ம செல் பண்ணிடலாம், ஓகேங்களா? அடுத்து ரெயின்போ செக், இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க, நல்லா இருக்காது. அடுத்து செயின்ட்ரா நல்லா இருக்குங்க. செயின்ட்ரான்றது 399 ரூபா தான், உண்மையிலே நல்ல கேமு, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மெட்ரோ லாஸ்ட் லைட்டு, மெட்ரோ லாஸ்ட் லைட் ரிடக்ஷு, இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கேமு. மெட்ரோ சீரிஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் ஆஃப் டியூட்டி சீரிஸ் மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா எலியில் வந்து கிரியேச்சர் மாதிரி மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். உல்ஃபு எல்லாமே கிரியேச்சர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணுங்கள், நல்ல கேமு. இது வந்து நமக்கு தேர்ட் பர்சன் வராது, ஃபர்ஸ்ட் பர்சன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா மிராஜ் அசாசின்ஸ் கிரீட் வாழ்களா ரெண்டு போட்டிருக்காங்க, 2373 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்து கிடையாது. ஆக்சுவலாக அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அசாசின்ஸ் கிரீடு வாழ்களாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் அடிஷனாக வாங்குறது தான் பெட்டரு, அப்போ தான் உங்களுக்கு ஒர்த்து உண்மையிலேயே. ஒரு 3-4 டிஎல்சி ஆட் ஆகும், ஓகேங்களா? இல்லைனா தனித்தனியாக பே பண்ணி வாங்கினீங்கன்னா அமௌண்ட் லாஸ் ஆகும், அதனால் இந்த பண்டல் வேண்டாம். ஓகே, அடுத்து நம்ம வேறு என்ன, பேட்டில் ஃபீல்டு இதெல்லாம் வேண்டாங்க விட்டுருங்க, எனக்கு பிடிக்காது, அந்த கேமே பிடிக்கல ஆக்சுவலாக. அடுத்து ஹோம் ப்ரிண்ட்டு, ஹோம் ப்ரிண்ட்டு 149 ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க, உண்மையிலே ஒர்த்து தான் அது. ஒர்த்துனா இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து, கேம்லாம் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க, பார்க்குறதுக்கு ஒரு ஷூட்டிங் கேம் அப்படி தான் இருக்கும், ப்ராடெஸ்ட் பண்ணி போகிற மாதிரி. அடுத்து வேறு என்ன போட்டிருக்காங்க, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் பெருசாக கேம் இல்லை போகிறது. மெட்ரோ எக்ஸோடஸ், த 2 காலோனஸ், இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க. அடுத்து வேம்பயர் நல்லாயிருக்கும், வேம்பயர் 493 ரூபா தான் போட்டிருக்காங்க, நல்ல கேமு. அடுத்து அசாசின்ஸ் கிரீட் ட்ரிபிள் பேக் போட்டிருக்காங்க மேடம், ட்ரிபிள் பேக்னா இது உங்களுக்கு வந்து யூனிட்டி, சிண்டிகேட்டு, பிளாக் ஃப்ளாகு மூணுமே சேர்த்து 1199 ரூபா ஒர்த்து தான், வாங்கிக்கலாம், பெட்டரான கேம். இல்லை நீங்கள் தனித்தனியாக வேணும்னா கூட தனித்தனியாக வாங்கிக்கிங்க. அடுத்து கிறிஸ்டஸ் போட்டிருக்காங்க, கிறிஸ்டஸ் ட்ரையாலஜி. ட்ரையாலஜி அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 கேம் வருங்க, கிறிஸ்டஸ், கிறிஸ்டஸ் 2, கிறிஸ்டஸ் 3ன்னு சொல்லிட்டு 3 கேம் வந்துடும். இது வந்து நமக்கு எக்ஸ்பாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், எக்ஸ்பாக்ஸு பிளேஸ்டேஷன் 3லலாம் இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல கேம் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட என்னென்ன வருதுன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், கிறிஸ்டஸ் ரீமஸ்டடு, கிறிஸ்டஸ் 2 ரீமஸ்டடு, கிறிஸ்டஸ் 3 ரீமஸ்டடு, 3 கேமே சேர்த்து உங்களுக்கு வருது. அதனால் வந்து ஒருத்து தான், இந்த அமௌண்ட்டுக்கு ஒருத்து தான் உண்மையிலேயே, ஓகேங்களா? இது நமக்கு PS3லேயும் இருக்குது, தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து வேறு என்ன கேம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கேம் பெருசாக போடலை போல இருக்குது. அடுத்து இந்த காலம் போட்டிருக்காங்க, காலம் வாங்கினீங்கன்னா வேஸ்ட்டு, இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட கேமோட டைப் தான் அது, ஆனால் நல்லா இருக்காது, நான் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன், சின்ன பசங்கள் வர மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி நம்மகிட்ட நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணியிருப்பேன் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேமே நம்மளால் அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அடுத்து டெட்லூப்பு, டெத்லூப் ரிலாக்ஸ் எடிஷன், ஆக்சுவலாக நான் இது வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 2999 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், நான் டிஸ்க்கு தான் வச்சுருக்கேன், இது வந்து நான் டிஸ்க்கு ஓப்பன் கூட நான் பண்ணலை. ஆக்சுவலாக இதில் வந்து டிஜிட்டல் போட்டிருக்காங்க பாருங்கள், டிஜிட்டலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் போட்டிருக்காங்க, பட் டிஜிட்டலாக வாங்கினீங்கன்னா பெனிஃபிட் தான், டிஸ்காக வாங்கினீங்கன்னா உங்கள் கையிலே ஒரு பேக்கப் இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அடுத்து செர்லாக் ஹோம்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், 333 ரூபாய்க்கு. செர்லாக் ஹோம்ஸ்ன்றது ஒரு டிடெக்டிவ் கேம்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பரான கேம், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து யக்குசா 5 ஒரு நல்ல ஆஃபரில் போட்டிருக்காங்க, 372 ரூபா, நல்ல கேமு. டெவில் மே க்ரை போட்டிருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம் பண்டல் தான் போட்டிருக்காங்க, வெர்ஜில் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு டிஎல்சியோட சேர்த்து வருது, நல்ல கேமு, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா மிஸ் பண்ணிடாத அளவுக்கு ஒரு நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெசன்ட் டிவல் 7 பயோசாடு, ரெசன்ட் டிவல் வில்லேஜ் போட்டிருக்காங்க, 1775 ரூபா. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸே 1300-1400 ரூபா தான் இருந்தது, இப்போ ஏன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல, மேபி இது வேணும்னா ட்ரை பண்ணுங்கள், ஆனால் 2000 ரூபாய்க்கு ஒர்த்து தான் அந்த கேமு. ஒரு கேம் 1000 ரூபான்னு வச்சா கூட ரெண்டு கேம் 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நீங்கள் டீலக்ஸ் வாங்க, ஒரு டீலக்ஸ் எடிஷன் நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கினாலே ஒரு 2000 ரூபா வந்துடும், பட் அதே கோல்டு எடிஷன் வாங்கினீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே வரும், பட் இது வந்து நல்ல ஆஃபர் தானே, அதனால் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 300-400 ரூபாய்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிடில் எடுத்து த ஷேடோ ஆஃப் த மர்டரு, ஷேடோ ஆஃப் த மர்டர்ன்றது ஒரு கேமு, இதோட பண்டல் பேக் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 699 ரூபாய்க்கு, செம ஒர்த்து. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இருக்குல்ல அந்த கேம் மாதிரி தான் இருக்கும் அது, சாரி அந்த மூவியோட கான்செப்ட் தான் அந்த கேம், எனதில் ஒரு இதுலேயும் ஒரு ரிங் இருக்கும், ஓகேங்களா? அதை வச்சு தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் போகிற மாதிரி இருக்கும். இது பேட்மேன் ஆர்காம் நைட்டு ப்ரீமியம் எடிஷனுங்க, 359 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலான ஒரு 3 பண்டல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பண்டல் வாங்குறது தான் பெட்டர் உண்மையிலேயே. இதை விட நீங்கள் தனியாக ஒருவேளை அந்த பண்டல் பேக்கில் நீங்கள் ரெண்டு கேம் வச்சிருக்கலாம், இல்லை என்கிட்ட ஆர்காம் நைட்டு மட்டும் இல்லை ப்ரோனா, நீங்கள் தாராளமாக இது வாங்கிக்கலாம். வாங்கினீங்கன்னா டிஎல்சியோட சேர்ந்து வந்துடும், 2-3 கேம் எல்லாமே ஆட் ஆகும், நிறையா கஸ்டமைசேஷன் அவுட்ஃபிட் ஆட் ஆகும், ஓகேங்களா? ஓகே, அடுத்து வேறு என்ன, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் பெருசாக போடலாம்னு நினைக்கிறேன், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சின்ன பசங்கள் வர மாதிரி கேமாக தான் இருக்குது. உங்களுக்கு ட்ரெஸ் நல்லா ஒரு ப்ளே பண்ணுற மாதிரியான கேம்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேமையும் நம்ம காமிச்சோம்னா உங்களுக்கு வெறுப்பாயிரும்,
நீங்கள் விளாடணும், விளாண்டு முடிக்கிற மாதிரியான கேமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் நான் சொல்கிற கேம்லாம் வாங்கிக்கிங்க. அதர்வைஸ் இந்த மாதிரி கேம்ஸுக்கெலாம் வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஃபீல்டு நல்லாயிருக்கும். பேட்டில் ஃபீல்டு வந்து ஹார்ட் லைன் நினைக்கிறேன். ஆமாம், ஹார்ட் லைன் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஸ்டெல்த்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கேமாக தான் இருக்கும். ஷூட்டிங்கும் இருக்கும், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளே பண்ண கேம் மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆகஸ்ட் சேவிங்கில் சேவ் அப் டு 75%ல என்னென்ன கேம்ஸ்லாம் ஆஃபரில் போயிட்டுருக்குன்றத பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் நான் அமௌண்ட்டு சொல்லாமல் கேமை பற்றின டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு அமௌண்ட் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு மேபி புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆஃபரில் யாரெல்லாம் என்னென்ன கேம்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொல்லி என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற அடுத்த ப்ளே ஸ்டேஷன் ஆஃபரில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மறந்துடாமல், ஓகே, இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா PS4லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், PS5லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். PS5ல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கேம்ஸையும் நான் சொல்லியிருக்கேன், PS4ல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கேம்ஸையும் சொல்லியிருக்கேன். எந்த கேம்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு முதற்கொண்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பையிங் கைடு தான். அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது போன்ற அடுத்த டெக் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.